வெல்கம் டு தமிழ் சினி பூட். நடிகர் துல்கர் சல்மான் அவர்களுடைய கிங் ஆஃப் கோட்டா திரைப்படம் வருகின்ற ஓணம் ஸ்பெஷல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு தற்போது இந்த திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை படக்குழு ஈடுபடுறாங்க. துல்கர் சல்மான் கெரியர்லேயே பேனிந்திய படமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 24ஆம் தேதி. வைபவ் அவர்களுடைய 25ஆவது திரைப்படமான ரணம் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் இயக்குனர் செரீஃப் இயக்கத்தில் வைபவ், தன்யா ஹோப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஆதி அவர்களுடைய பார்ட்னர் திரைப்படம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இயக்குனர் மனோஜ் இயக்கத்தில் ஆதி, அன்சிகா, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் இந்த படம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பிரபல இயக்குனர் பால்கி அவர்கள் இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று கதையை எடுக்க போகிறதாகவும் இந்த படத்தில் தனுஷ் தான் கதாநாயகனாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது நான் ஒரு ரசிகராக இளையராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக பார்க்குறேன், இது என்னுடைய கனவு திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரபுதேவா அவர்களுடைய 60ஆவது திரைப்படமான உல்ஃப் திரைப்படத்துடைய டீசரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பெண்ணிந்திய படம் கூடிய சீக்கிரமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ராகவராரன்ஸ் அவர்களுடைய சந்திரமுகி 2 திரைப்படத்துடைய இசை உரிமத்தை சோனி மியூசிக் வாங்கியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணாங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய மிரட்டலான ஃபஸ்ட்டு சிங்கிளாக படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. பேனிந்திய படமாக இந்த படம் செப்டம்பர் 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி ஜாங்ஷன் துரை சாப்டர் 2 திரைப்படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சிபி அவர்களுடைய ஃபஸ்ட் லுக்கையும் இந்த படத்தில் சரத்குமார் அவர்களுடைய ஃபஸ்ட் லுக்கையும் படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிவி தரணிதரன் இயக்கத்தில் சிபி சத்யராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு டிமாண்ட் காலனி 2 திரைப்படத்துடைய மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அஜய் நானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி ஹீரோவாகவும் பிரியா பானுசங்கர் ஹீரோனியாகவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சாம்சியர் சிசி அமைப்பில் கூடிய சீக்கிரமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. விடுபட்ட சமயத்தில் இந்த படத்துடைய மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதே போல் படம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஏலியர் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி 24 மணி நேரத்தில் என்னென்ன ரெக்கார்ட் படிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. தமிழில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 10.47 மில்லியன் வியூஸும் 637K லைக் பெற்று சாதனை படிச்சிருக்கு. அதே போல் ஜெயிலர் தெலுங்கு ட்ரெய்லரையும் அதே டயத்தில் வெளியிட்டாங்க. தெலுங்கில் இந்த திரைப்படம் 2.66 மில்லியன் வியூஸும் 125K லைக்கும் பெற்று சாதனை படிச்சிருக்கு. ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பெனிந்திய லெவலில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய அப்டேட் வெளியானதுக்கு பிறகு அந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் எப்போ தொடங்கணும்னு ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. விடப்பட்ட சமயத்தில் படக்குழு தற்போது இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் லண்டனில் எடுக்க போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. அக்டோபர் மாதம் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதாகவும் 120 நாளுக்குள்ளே ஒரே ஷெடியூலில் லண்டனில் இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கை படக்குழு எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் லைக்கா மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நம்ம தளபதி விஜய் லியோ படத்துடைய ஷூட்டிங் முடிச்சது தற்போது ஹாலிடேக்கு வெளிநாடு போயிருக்கார். ஸோ வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தளபதி 68ல் நடிப்பார்னு பார்த்தா தளபதி 68 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை நவம்பரில் தொடங்க போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நவம்பரில் தளபதி 68 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் விஜய் கலந்துக்க போகிறதாகவும் இந்த படத்தில் விஜய் அமலாக்கத்துறை அதிகாரியாக நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தற்போது இயங்கிட்டு இருக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கதையை மையமாக கொண்டு தான் தளபதி 68 திரைப்படத்துடைய கதை இருக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே விஜய் அரசியலில் களமிறங்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. அதற்கேட்டார் போல அரசியல் கதையை மையமாக கொண்டு அவருடைய 68ஆவது திரைப்படத்தில் விஜய் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். Thank you for watching.